இன்றைய முக்கிய செய்திகள். ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார் கோட்டபய ராஜபக்சே. நாட்டின் நாலா பக்கங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைக்குள் புகுந்தனர். இதனை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். ராஜபக்சே அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற கோஷத்துடன் மக்கள் ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பிலே மிக அதிகளவிலான மக்கள் ஒன்று சேர்ந்து மிக ஒரு பெரிய நிர்வாக முடக்கத்தை மேற்கொள்வதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். எரிபொருள் தான் மெயின் பொதுவான மக்களுக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. அதே நேரம் கல்வி, எங்களுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனை இப்ப மிக மிக முக்கியமாக மேலெழுந்து கொண்டு வருவது என்றால், பாடசாலைகள் மூடப்படுகிறது, பல்கலைக்கழகங்கள் மூடப்படுகிறது. அப்ப இதால வந்து அந்த மாணவர்கள் வந்து ஒரு ஒரு கல்வியறை வைத்து ஒரு சமூகமாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே நாங்கள் இன்று மட்டக்களப்பு வைத்தியசாலையின் முன்பாக கோட்டாவுக்கு எதிரான ஒரு பேரணியை உருவாக்கியுள்ளோம். இங்கு இவ்வளவு காலமும் நாங்கள் இவரை நம்பி ஏமாந்து விட்டோம் என்று நான் கூற வேண்டும். இன்று இவர் செய்தது அனைத்தும் போதும். கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் ரணில் அவர்களும் இந்த நாட்டுக்கு செய்த அனைத்துமே போதும். இனி ஒரு இளம் சமுதாயத்துக்கு ஒரு வழிவிட்டு, அத்தோடு இனிமேல் இனிவரும் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல தலைவரை அவர்களே வழிவிட்டு கொடுத்தும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை செய்திகள். ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார் கோட்டபய ராஜபக்சே. நாட்டின் நாலா பக்கங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைக்குள் புகுந்தனர். இதனை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றுக்குள் பிரவேசித்த நிலையில் இன்று மாலை பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகைக்குள்ளும் நுழைந்தனர். ஆனால் அவர் எங்கும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இன்று மதியம் இரண்டு கப்பல்கள் ஒரு சிலரை ஏற்றிக்கொண்டு கொழும்பு துறைமுகத்திலிருந்து விரைந்து சென்றதாகவும், அதில் ராஜபக்சே வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதி ஓரம் மக்கள் மோட்டார் சைக்கிள்களோடு எரிபொருள் நிரப்புவதற்காக வரிசையில் காத்திருந்தனர். அப்போது செங்கலடி பிரதேசத்திலிருந்து ஆரையம்பதி நோக்கி சென்ற தனியார் பேருந்து அவர்கள் மீது மோதியதில், யாழ்ப்பாண பல்கலைக்கழக முண்டிலில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி திருநெல்வேலி ராமநாதன் வீதி வழியாக பரமேஸ்வரா சந்தியை சென்றடைந்த பலாலி வீதி, பருத்தித்துறை வீதி வழியாக வேம்படி சந்தியை அடைந்தது, ஆஸ்பத்திரி வீதி வழியாக யாழ் நகரை இறுதியாக சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து யாழ் பிரதான பேருந்து தரிப்பிட நிலையம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றது. கோட்ட ராஜபக்சே அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற கோஷத்துடன் மக்கள் ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பிலே மிக அதிகளவிலான மக்கள் ஒன்று சேர்ந்து மிக ஒரு பெரிய நிர்வாக முடக்கத்தை மேற்கொள்வதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் பல்வேறு பொது அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆதரவு சைக்கிள் பேரணி என்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். மற்றது எரிபொருள் தான் மெயின் பொதுவான மக்களுக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. அதே நேரம் கல்வி, எங்களுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனை இப்போ மிக மிக முக்கியமாக மேலெழுந்து கொண்டு வருவது என்றால், பாடசாலைகள் மூடப்படுகிறது, பல்கலைக்கழகங்கள் மூடப்படுகிறது. அப்போ இதால் வந்து அந்த மாணவர்கள் வந்து ஒரு ஒரு கல்வியறை வைத்து ஒரு சமூகமாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே வீட்டுக்கு செல்ல கோரி மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவரினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று மாலை மட்டக்களப்பு பிள்ளையாரடியிலிருந்து நடைபவனியாக வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்குள்ள போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இன்று பெரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு பலதரப்பட்ட மக்களும் கொழும்புக்கு செல்கின்ற நிலையில், மட்டக்களப்பிலும் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கைகளில் நெருப்பு பந்தங்களை ஏந்தியவாறு பேரணியாக அவர்கள் வந்தனர். தங்களது எதிர்ப்புகளை தெரிவிக்கும் வகையில் கோஷங்களை எழுப்பினர். நகரேட்டமே
மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஊழியர்கள் இன்று மருத்துவமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்பதே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. ஜனாதிபதிக்கு எதிரான கோஷங்கள் எழுதப்பட்ட பதாகைகள் ஏந்திய வர இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு செக்ஷன் ரோஹலி காரியமண்டலி ஆட்டியிட மே இப்படியிட்டில் அப்படி சகாயதாக்கே கொழம்பு அறகளி கொழம்பு அறகளிக்கே கொழம்பட்ட விதர சீமாவின் வரகளையாக்கமே முழு ஸ்ரீலங்காவட்டும் அது மேமின கூட பலபாலத்தின பொது கட்டுவகன தம் அப்படி ஹமோகம் அறகளி ஏன்னா ஸ்ரீலாங்கிக்கு ஆட்டியிட எவ்வளோட்ட விளாயின் இங்கே நாங்கள் இன்று மட்டக்களப்பு வைத்தியசாலையின் முன்பாக கோட்டாவுக்கு எதிரான ஒரு பேரணியை உருவாக்கியுள்ளோம். இங்கு இவ்வளவு காலமும் நாங்கள் இவரை நம்பி ஏமாந்து விட்டோம் என்று நான் கூற வேண்டும். இன்று இவர் செய்தது அனைத்தும் போதும். கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் ரணில் அவர்களும் இந்த நாட்டுக்கு செய்த அனைத்துமே போதும். இனி ஒரு இளம் சமுதாயத்துக்கு ஒரு வழிவிட்டு அத்தோடு இனிமேல் இனிவரும் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல தலைவரை அவர்களே வழிவிட்டு கொடுத்தும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜனாதிபதி பிரதமர் ஆகியோரை பதவி விலகுமாறு இலங்கையின் பல பகுதிகளில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தாலும் பொதுமக்களாலும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. தற்போதைய நிலையில் மருந்தகங்களுக்கு மருந்து வராத காரணத்தினாலும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஊழியர்கள் கடமைக்கு வராத காரணத்தினாலும் மக்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்குவதோடு தாமும் நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற இந்நாட்டின் ஆட்சியாளர்கள் பதவி விலகி ஆட்சியை சிறந்த முறையில் கொண்டு செல்பவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக விடுக்கப்பட்டது. மிக மோசமான ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். நாட்டில் நிதி இல்லை, ஆனால் நிதியமைச்சர் இருக்கிறார். அதே போன்று கல்வி இல்லை, பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. எங்களது குழந்தைகளுக்கான கல்வி இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது, ஆனால் கல்வி அமைச்சர் அமைச்சு பதவியிலே இருக்கிறார். அவர்கள் எல்லாம் இந்த பதவியிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும். அதேபோன்று இந்த அராஜக அரசாங்கம் எல்லா நாட்டு மக்களும் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களிலிருந்து அவருக்கு எதிராக ஓட்டு போட்ட அனைத்து மக்களும் இப்பொழுது கோட்டா கோஹோம் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய ஜனாதிபதி அதை செவிமடுக்காது இவ்வளவு காலமும் மக்களை போட்டு வதைத்து கொண்டிருப்பது பெரும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் நீங்கள் பார்த்தீர்களானால் பெட்ரோலுக்கு போலிங் இருக்கிறது, அதே போன்று மண்ணெண்ணெய்க்கு போலிங் இருக்கிறது, அதே போன்று கேஸ் எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அதே போன்று எரிபொருள் வரும் என எங்களுடைய அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எரிபொருள் அமைச்சர் எரிபொருள் இல்லாமல் எரிபொருள் அமைச்சர் இருக்கின்ற வெளிநாடுகளுக்கு சென்று வந்த பொழுதிலும் இன்னும் அதற்கான எந்த விதமான தீர்வும் எங்களுக்கு எட்டப்படவில்லை. Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to